போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இருக்கிற பொன்னேரியில் இருக்க கோயில். சென்னையிலும் பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் வரும். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் இந்த கோயில். இந்த கோயில் என்னென்னா ரொம்ப 2000 வருஷத்துக்குனால இது பழமையான கோயில். இது கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோயில். வரலாறு சொல்கிறாங்க. இது என்னென்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கான கோயில் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது அதுக்கான இடம். இது ஒரு இது சிறந்தா உருவானதாக ஒரு கதை இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ போகிற இதில் பாருங்கள். கருடாவ சன்னதி இது முதல்ல வந்து கோயில் எப்போ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருடாவ சன்னதி ஆண்டாள் சன்னதி பார்த்தீங்கன்னா. இது வந்து ஆண்டாள் சன்னதி. இந்த ஆண்டாள் சன்னதி வந்து கோயிலுக்கு நம்ம மூலவருக்கு பின்ன பேக் சைடில் வரும் இந்த ஆண்டாள் சன்னதி. அதுக்கப்புறம் இது வந்து மகிழம்பூ. இந்த மகிழம்பூ வந்து உங்களுக்கு மகிழம்பூனாவே தெரியும் அவ்வளோ எவ்வளோ ஒரு வாசனை வரும். இது பவள மல்லி வந்து ஆரஞ்சு கலருக்கு மேலே வந்து வெள்ளை கலர் பூக்கும். பாருங்கள் இந்த தரை வந்து முன்னாடி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இது திருவிழாக்காக என்ன பண்ணாங்க, எடுத்து சீனிவாசம் பண்ணி தரையெல்லாம் போட்டு நல்ல முறையில் இது பண்ணியிருக்காங்க. ஜனங்கள் நடமாடுறதுக்கெலாம் கொஞ்சம் நல்ல ஏதுவாக இருக்கும். ரொம்ப இது நைட்டு பக்கமாக இது வேலை பார்த்தாங்க. இங்கே ஒரு துளசி மாடை எடுத்துப்பாங்க, அதுக்கு வழிபட்டுக்கிறாங்க எல்லோரும் வளர்த்தி. அதுக்கு அடுத்த இதே வழியில் நம்ம உள்ளே போனோம்னா அந்த பக்கம் வந்து சீதாலட்சுமி கோதண்ட ராமர் சன்னதிங்க. ராமர் சீதா உள்ளே இருக்க சன்னதி இருக்கும். உள்ளே வந்து இது வந்து ராமர் லட்சுமணன் சீதாமா ரெண்டு பேர் மூணு பேருமே இருப்பாங்க. அதுக்கு எடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். இந்த கோயிலுக்கு இது ரைட் சைடில் வரும் இந்த மெயின் மூலவருக்கு பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு கொடிக்கம்பம் இருக்கும் மேலே. இது வந்து ராமருக்கு எடுத்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு கொடி மரம் இருக்குது. இது வந்து வெறும் ரொம்ப இது வந்து நம்ம சும்மா ஈஸியாக சொல்கிற மாதிரி விஷயங்கள். பழைய காலத்து கோயில் ரொம்ப வந்து புண்ணியஸ்தலமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு வாகனத்தில் வந்து சாமியை சிங்காரிச்சு வந்து பின்ன மரம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் வேலைப்பாடுகள் எல்லாம் அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு தண்ணிக்கு அவ்வளோ அழகு மிகுந்ததாக இருக்குது. பாருங்கள் எல்லாமே புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோல்டு கலர் போயிட்டு போட்டு இது வந்து பின்ன மரம் சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு உகந்தது இல்லையா பின்ன மரம். அந்த பின்ன மரத்துக்காக அதை அப்படியே வந்து கோல்டு பெயிண்ட் கொடுத்து முன்னாடி எல்லாருமே இருக்கிற மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலைப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக அருமையாக செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மணிமலை மணி சொல்லி வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு இல்லையா அந்த இடம் தான் இது இந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் பார்க்குறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு ஆணி இருக்குது. இது மெயின் கோபுரம். இது வந்து கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோயில் சொல்லுவாங்க. இதனுடைய டீட்டெயில் வந்து இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இது மெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழாக்காக எல்லாமே பந்தல் திங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. இது அடுத்தடுத்து பாருங்கள் மேலே சரிங்களா. வேலைப்பாடோடு போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த வீடியோ இன்றைக்கி ஹரிகரன் சந்திப்பு அந்த வீடியோவும் போடுறேன். லைவாக கோயிலுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது வரைக்கும் இப்போ வரலையுமே இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப வரலாற்று புண்ணியஸ்தலமாக இது கருதப்படுகிறது. கரிகால சோழன் கட்டப்பட்டது. இது அதில் இட்லி நாளைக்கு போகிறோம். நன்றி, வணக்கம்.